வணக்கம். நம்ம இப்போ இஞ்சி துவையல் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி 2 துண்டு இப்படி நறுக்கி வச்சுக்கிடணும், இல்லை தொலி சீவி இப்படி நறுக்கி வச்சுக்கிடணும். ஒரே ஒரு வத்தல், கொஞ்சம் ஒரு மிளகாய், புளி, தேங்காய் கொஞ்சம், கொத்தமல்லி 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கொத்தமல்லி. இப்போ வந்து வணக்கம், இந்த 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். கடாய காய வச்சு இந்த இஞ்சியை கொத்தமல்லி எல்லாத்தையும் இதை போட்டுருவோம். பொன் நிறமா வரவும் வறுத்துக்கிடணும். வறுத்து வத்தலையும் முடிக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். நம்ம ஆற வச்சுருக்கோம். இதை ஆற வச்சதும் மிக்சியில் போட்டு தேவைக்கு தக்கன உப்பு போட்டு அரைச்சிக்கிடணும். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி அரைச்சதும் லேசாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி நைஸாக வர்ற மாதிரி அரைச்சிக்கிடணும். சுவையான இஞ்சி துவையல் ரெடி. இதை வந்து சொதுக்கி வச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.